சின்ன வயசுல ஒரு மிகப்பெரிய கனவுனா அது ஹோம்ஒர்க் இல்லாத ஒரு ஸ்கூல் தான். அந்த கனவு தான் இப்ப நிஜமாகி இருக்கு. மாணவர்களுக்கு சின்ன வயசுலயே நிறைய கல்வி சுமை இருக்கு அப்படின்னு சிபிஎஸ்இல படிக்கும் 1வகுப்பு 2வகுப்பு மாணவர்களுக்கு இனி நோ ஹோம் ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வேணா நமக்கு ஒரு சின்ன செய்தியா இருக்கலாம், ஆனா குழந்தைங்களுக்கு ஒரு ரூம் ஃபுல்லா சாக்லேட் கொடுத்த மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷமான செய்தி. எப்பவுமே ஜாலி தான். ஆனா பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க? இந்த பருவம் விளையாடுற பருவம் சார், குழந்தைங்க ரொம்ப இது பண்ற பருவம் கிடையாது, கவனத்தை கொண்டும் போற திசை திருப்புற பருவம் கிடையாது. வெளிநாட்டிலே கூட ஃப்ரீயாக தான் விளையாட ப்ளே ஸ்கூல்ன்ற மாதிரி தான் கொண்டு போகிறாங்களே தவிர அந்த ஹோம் ஒர்க் எல்லாம் கொடுத்தெல்லாம் அவங்கள செய்ய சொல்லலை. சின்ன பசங்களுக்கு இப்போவுமே கொஞ்சம் ஹோம் ஒர்க் கொடுக்குறது நல்லது தான். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு அதுதான் பெஸ்ட்டு. இல்லைனா அவங்களுக்கு வந்து டச் அப் இருக்காது, டச் அப்னா ரெண்டாவது எக்ஸாம் டைமில் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து ஹோம் ஒர்க் வந்து தேவை தான். அவங்களால முடிகிற மாதிரி கொடுக்கணும். ரொம்ப ஹெவியாக இருந்தால் அவங்களால பண்ண முடியறதில்ல, நல்லா கஷ்டப்படுறாங்க. அதனால் படிக்கிறத அவாய்ட் பண்ணுறாங்க, வெறுக்கிறாங்க, ஸ்கூலுக்கு வேண்டாம் அப்படிங்கிற பேசுகிறாங்க. அதனால் ரைட்டிங் குறைச்சிக்கலாம். பசங்க வந்து ஸ்கூலில் எப்படி படிக்கிறாங்கங்கிறது நமக்கு பேரண்ட்ஸ் வந்து வீட்டில் சொல்லி கொடுக்குறப்ப தெரியும். நமக்கு ஹோம் ஒர்க் ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, பசங்க பையன் எப்படி படிக்கிறான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால் ஹோம் ஒர்க் கொடுத்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். நான் ஹோம் ஒர்க் கொடுக்குறது பெட்டர்.